guys. So this is my first video, so யாராவது புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மை நேம் இஸ் தினேஷ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ரொம்ப பிஸி. இது வந்து 5:30 AM. ஸோ எல்லாம் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் இத்தனை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்திரிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து டைப்பிங் கம்பிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து இந்த வீடியோ மங்களகரமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைப்பிங்கில் உள்ள பச்சை மாரியம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் மொதல் போக போகிறோம். ஸோ சீ யூ தேர். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2 hours ஆகும் இந்த ட்ராவல். ஸோ பார்ப்போம் பாண்டா. வழியில பசி எடுத்துக்கிச்சு பாருங்க. ஸோ அதனால ஒரு குட்டி ஆற நேரில் நின்று சாப்பிடலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னுக்கு காடியில் எல்லாமே ஒழுங்காக இருக்கிறனால செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிற வழியில் இந்த ஒரு மெனோரா டன்னல் பார்த்தோம். இந்த டன்னல் வந்து பேரால உள்ள டன்னல் அண்ட் இதோட மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 800 meters அண்ட் இது வந்து 1986 கட்டியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கூகுள் விக்கிபீடியாவிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது கூட வச்சு பார்க்கலாம். ஓகே கைஸ், கடைசியில் நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபைனலி கைஸ் வந்துட்டோம், பச்சை மாரியம்மன் கோயில். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோனே யமதர்மனை வச்சுருந்தாங்க. கோயில் ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு ரொம்ப செழிப்பாகவே இருந்துச்சு. கோயில் பேருக்கு ஏற்ற மாதிரியே அம்மனும் பச்சையாகவே இருந்தாங்க. முனீஸ்வரர்கள் எல்லாரையும் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாம் ரொம்ப பிரமிக்கும் வகையில் ரொம்ப பெரிய சிலையாகவே வச்சுருந்தாங்க. கோயிலை பார்த்த உடனே பிரமிக்கும் வகையில் முன்னுக்கே அம்மன் சிலையை ரொம்ப பெருசாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கோயிலும் இருந்துச்சு. அந்த கோயிலும் சொல்லவே வார்த்தைகள் இல்லை, ரொம்பவே ஈர்க்கிற வகையில் இருந்துச்சு. இப்போ நம்ம பச்சை மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம். இந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் பிரமாதமாக கட்டியிருக்காங்க, ரொம்பவே அழகான அம்மன் சிலை, ரொம்பவே அழகான வர்ணத்தோடையும் பிரமிக்கும் கோபுரங்களோடையும் பார்க்கறதுக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எவ்வளோ கவலையோட, எவ்வளோ குழப்பத்தோட, எவ்வளோ ஒரு டென்ஷனோட, டயர்டோடு நீங்கள் இங்கே வந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே அது எல்லாமே உங்களுக்கு அமைதியாயிரும். நீங்கள் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா நாங்களும் அப்படி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கோயிலை நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பாதை இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா அதுக்குள்ளே சித்தர்கள் எல்லார் ஃபோட்டோவும் வச்சு ரொம்ப அழகாகவே ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
தேவர்கள் எல்லாரையும் ஒரு பக்கமாக வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா ஈசன், இந்திரன், குபேரன், வாயு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அக்னி, எமன், நிருதி அப்படின்னு வச்சுருந்தாங்க. காடியில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் அம்மனை பார்த்தது தான் அந்த டயர்டு எதுவுமே இப்போ இல்லை எங்களுக்கு. அவங்களோட அந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக ஒரு நினச்சி வாங்க. நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த இடத்துக்கு போக வேண்டியதுனால நாங்கள் ரொம்ப நேரம் இந்த கோயிலில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேகம் வேறு ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கடைசியாக ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பெரா மியூசியம் வந்திருக்கோம். ஸோ இந்த பெரா மியூசியம் பார்த்தீங்கன்னா இது தைப்பிங்கில் இருக்குது. அண்ட் சமோ இதுதான் வந்து ஓல்டஸ்ட் மியூசியம் இன் மலேசியா. இவ்வளோ வெறப்பாக நிற்கிறாரு, ஏதாவது வாட்ச்மேன் வேலை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ள நுழைஞ்சானியே அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் பார்த்தோம். மிருகங்களோட எலும்பு கூடுங்கள், அப்புறம் பாடம் பண்ணி வச்ச அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பரமசிவமா பரமேசாவா? ஏ அவர் அங்கே அப்போ பார்க்கும்பொழுது மான் வந்து தனி புலி வந்து கடிக்க வந்துச்சு. ஆ அப்போது மானே வந்து ஓடுறதுக்கு பதிலாக எட்டிடுச்சு. ஆ அது சண்டை போட ஆரம்பிச்சு, மீன் எட்டி விட்டு ஓடிடுச்சுன்னா. ஆ அதான் அந்த மானோட தைரியத்தை பற்றி பரமேஸ்வரர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மரத்துக்கு கூட லாக்காவுன்னு ஏதோ பேர் வச்சார். அப்போ வந்து அவர் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து மரம் இருந்துச்சு. அந்த மரம் எதுவும் ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு மிளகான்னு பேர் வந்துச்சா. வாவ் இருக்கு, வாவ் செஸ்ஸா ப்ளஸ் அவரோட இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவரும் எழுத்து பண்ண போறேன். டேய் செல்ஃபிக்குள்ளே வாங்கடா. ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜூ தைப்பிங் வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைட் சஃபாரி போக போகிறோம்.
ஐ எம் வெரி சாரி கைஸ், ஆனால் என்னால் இந்த நைட் சஃபாரியோட வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் எனக்கு அவங்க ரொம்ப லைட் போட்டதுனால மிருகம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கே சரியாக தெரியல. ஹாய் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு. ப்ளஸ் நாங்கள் வந்து இந்த பிளாக்ல வந்து ஜஸ்ட் 3 பிளேஸ் தான் போயிருக்கோம். பட் அது மட்டும் இல்லை, இப்போது என் டைப்பிங்கில் லைக் நீங்கள் வந்து மிளாக்கால் எப்படி ஆஃபா மூசா இருக்கோ அதே மாதிரி இப்போலையும் வந்து கெளி கெசல்னு ஒன்று இருக்குது. லைக் அதுவும் வந்து ஒரு ராஜா கட்டின இடம் தான். உங்களுக்கு ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப பேச பிடிக்கும், பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கெளி கெஸ்டலுக்கு வரலாம். சம்மோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நல்லா சேர்ந்து ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தம்போன் ஓட்டர் பார்க் இருக்குது. அங்கே வந்து நிறைய விதமான விளையாட்டு பிளேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் குளிச்சிக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோடு அங்கே ஃபன் பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு வரலாம். சம்மோ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காய், ஹைக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுனாக்கா நீங்கள் டைப்பிங்கில் உள்ள மெக்ஸ்வேலுக்கு வரலாம். அங்கே வந்து லைக் கோல்டாக லைக் அந்த ஹைக்கிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சமோ நீங்கள் வந்து இப்படி இவ்வளோ இடம் சுற்றிட்டு ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா டைப்பிங் லேக் கார்டன் கூட நீங்கள் போகலாம். ப்ளஸ் பச்சை பச்சைன்னு செடிகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டைர்னஸ் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் அங்கங்கே நான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாக்கா ஐ எம் வெரி சாரி. இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.